பெரும்பாலான நபர்களுக்கு போதிய விந்தணு இல்லாதமைக்கு உணவுகளும் வாழ்க்கை முறையுமே காரணமாகும். இதனால் மலட்டுத்தன்மையும் ஏற்படுகிறது. இதன் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும் உணவுகள் பற்றி பார்ப்போம். டார்க் சாக்லேட்டில் உள்ள அமினோ அமிலங்கள் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கிறது. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். இதழில் உள்ள புரோமெலைன் எனும் நொதி விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. வால்நட்ஸில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்துள்ளது. இதில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் விந்தணுவின் உற்பத்தியை அதிகரிப்பதோடு ஆரோக்கியமாகவும் தரமானதாகவும் வைத்துக்கொள்ளும். பால் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அல்லிசின் எனும் பொருள் பூண்டில் நிறைந்துள்ளது. எனவே பூண்டை அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். கடல் சிப்பியில் விந்தணுவின் உற்பத்திக்கு வேண்டிய அத்தியாவசிய அமினோ ஆசிட்டுகள் ஜிங்கும் நிறைந்துள்ளது. இதனை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்து வரலாம். அது மட்டுமல்லாம தோல் நீக்கப்பட்ட மாட்டிறைச்சியில் ஜிங்க் அதிகம் நிறைந்துள்ளது. எனவே ஆண்கள் இதனை சேர்த்து வந்தால் விந்தணுவின் அளவு அதிகரிப்பதுடன் பால் உணர்ச்சியும் தூண்டப்படும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அழகு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.